Good evening, everybody. Welcome to Rock Talks, our Sunday seminar series. And ungalku vandu indha dance performance kaamikkadhukaga, we have two students from the Tambaram branch. To start off, we have Drisilla from the teens intermediate batch of Tambaram. Okay, ellarume unga performance kaga wait pannirukkeenga. Are you ready? Yeah. Yes, let's go for it. Thank you so much, Drisilla. That was an amazing performance. Romba alaga aadninga. Excellent. Idhu vandu enga performance oda sample da. We have one more performance for you by Lijo. Are you ready? The audience is waiting for your performance. Romba beautiful la aadninga. Okay, now it's come to the main item of the day. Okay, inniki speaker vandu pathinga na a very interesting person, and we are excited to have him with us. He is an international motivation speaker. He is a memory and speed maths trainer. He has conducted various training programs for schools, colleges, corporates, HR department, public events all over Tamil Nadu, local KB TV channels, name it, neenga paathirupeenga avare ella channel la paathirupeenga. Avar pathinga na avaroda training programs vandu he handles it in the following topics, which are memory techniques, creative thinking, competitive advantage, talent management, personal branding, work ethics, time and stress management, and the list keeps going on. He is the founder of Tendril Foundation. Mr. Tendril Panneer Selvam, neenga innikku vandirukkadhu vandu we are very extremely happy to have you here. Over to you, sir. Okay, thank you. Ellara nera nimmandu okkarunga, enakku oru 45 nimidam time kuduthirukanga. Ellarinudaiya manadhil irukkakoodiya enna amaippa sari senju kudukka vendiyadhu enudaiya vela oru 45 minutes. ரொம்ப அற்புதமான நிமிடங்களாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் உங்களுடைய வாழ்க்கையில ஆனந்தங்கள் இருக்க போகுது. எல்லோரும் அன்போடும் பொறுமையோடும் இருந்து கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னா கோபம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இதுவரைக்கும் யாரு மேல எல்லாம் உங்களுக்கு கோபம் இருந்ததோ அத்தனை பேர் மேல இருந்த கோபமும் மாறி உடனடியாக ஒரு 45 minutes நீங்க புனிதராக மாற போறீங்க. இதுவரையும் இருந்த மனிதர் வாழ்விலிருந்து நாம் புனிதரான வாழ்க்கைக்கு மாறணும். ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி முறைகளை நாம தெரிஞ்சுக்க போறோம். ராஜநாகம்னு கேள்விப்பட்டிருப்போம். ராஜநாகம் அப்படின்னா அதனுடைய வயிற்றுல இருந்து மாணிக்க கற்கள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மாணிக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பாம்பு விஷத்தை கக்காம கொத்தாம இருக்கோ அந்த பாம்பு கிட்டே தான் நம்ம மாணிக்கம் எடுக்க முடியும். அதே போல உங்களை எல்லாரும் மனிதருள் மாணிக்கம்னு சொல்லணும்னா நீங்க யாரையும் கொத்தக்கூடாது, யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, யார்கிட்டையும் ரொம்ப அதிகமா
டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நீங்கள் கொத்தாம இருந்தாதான் நீங்க மனிதர்கள் மாணிக்கமாக மாற முடியும். அப்படி கோபம் இல்லாத அற்புதமான ஆச்சரியமான வாழ்க்கை வாழ்றது எப்படி? இதுவரைக்கும் எத்தனையோ பேர் உங்களை கோபப்படுத்தி இருக்கிறாங்களே, அதுல இருந்தெல்லாம் மீண்டு வருவது எப்படி? எல்லாமே சொல்லித்தாரேன். அமைதியோட இருங்க. நம்மளுடைய உணர்வுகள்ல நடக்கக்கூடிய போராட்டம் தான் இந்த கோபம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு திறமை வச்சிருப்பாங்க. இப்போ ரெண்டு பேர் டான்ஸ் பண்ணாங்க, நானும் பார்த்தேன், உங்களோட சேர்ந்து நானும் பார்த்தேன். அப்ப அவங்க எல்லாம் திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க, நிறைய பிள்ளைகள் இருக்கிறீங்க, பெற்றோரும் பிள்ளைகளும் நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ எல்லாருக்குமே தேவையான ஒரு அற்புதமான ஒரு செய்தியோட நான் இந்த பயிற்சியை துவக்கிறேன். யாருக்குமே கோபம் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் மட்டும் முதல்ல சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. எல்லோருக்கும் இறப்பு என்பது உறுதி. எல்லாருக்கும், எல்லாரும் சாத்தான் போறோம், எல்லாருக்கும் இறப்பு என்பது உறுதி. இறப்பதற்குள் நீங்கள் ஒரு முறை இறந்து விட்டால், உங்கள் இறப்பு ஒன்று வருகிறது, இறைவன் தீர்மானித்த ஒரு இறப்பு இருக்குது இல்ல, அந்த இறப்பு வருவதற்குள் நீங்கள் ஒரு முறை இறந்து விட்டால், நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு கோபம் வராது. அது எப்படி சாகிறதுக்கு முன்னாடியே சாகிறது, இது என்ன பெரிய அதிசயமா இருக்கு அப்படின்னு சில பேருக்கு இப்ப தோணும். இறப்பதற்கு முன்னால் எப்படி இறப்பது? இறக்க போறது உறுதி, அது எல்லாருக்கும் தெரியும். அது என்ன இறக்கிறதுக்கு முன்னால இறக்குறது, அது எப்படி? அது எப்படின்னு சொல்லித்தாரேன். ஒரு 11 நிமிஷத்துக்குள்ள அது புரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அற்புத ஆனந்த ஒரு பூகம்பம் நடக்க போகுது. ஹிரோஷிமா நாகசாகில வெடிகுண்டு வெடிச்சிச்சு இல்ல, ரெண்டு வெடிகுண்டு வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இன்னொரு வெடிகுண்டு வெடிக்காத ஒரு வெடிகுண்டு என்கிட்ட இருக்கு, மூணாவதா ஒரு வெடிகுண்டு. அந்த வெடிகுண்டு நான் வச்சிருக்கேன், அதை ஒன்னு ஒன்னா தூக்கி இப்ப உங்க தலையில போட்டு கோபங்கிற உணர்வை கட் பண்ண போறேன், வெடிக்க வைக்க போறேன். ஆனந்த இன்ப பேரின்ப வெடிப்பு நடக்க போகுது உங்களுக்கு. அமைதியா கேளுங்க. 11 நிமிஷத்துல ஒரு விஷயம் புரிய வைக்கிறேன். இறப்பதற்கு முன்னால் இறப்பது எப்படி, கோபம் இல்லாமல் வாழ்வது எப்படி? நமக்கு பிறப்பை கொடுத்ததும் இறைவன், இறப்பை கொடுக்க போவதும் இறைவன், பேச்சை கொடுத்ததும் இறைவன், மூச்சை கொடுத்ததும் இறைவன். சாப்பிட்டு தான் உயிர் வாழலாம் என்று எல்லோரும் நினைக்கிறீங்க, உணவாலதான் உயிர் வாழலாம் என்று எல்லோரும் நினைக்கிறீங்க. அப்ப சாப்பிடுற எல்லாரும் சாவாம இருக்கணுமே, சாப்பிடுறவங்களாம் ஏன் இறந்து போறாங்க? அதுக்கப்புறம் மூச்சு காத்துலதான் உயிர் வாழ்றோம்னு எல்லாரும் சொல்றான். அப்ப மூச்சு விடுறவங்க எல்லாரும் சாகாம உயிரோட இருக்க வேண்டியதானே? இப்ப மூச்சு காத்துதான் உயிரை கொடுக்குதா? இல்ல. சாப்பாடு தான் உயிரை கொடுக்குதா? இல்ல. அப்ப இந்த பஞ்சபூதத்துல இருந்தா உயிர் கிடைக்குதா? இல்ல. அம்மாதான் உங்களுக்கு உயிரை கொடுத்தாங்களா? அப்ப அம்மாவுக்கு யாரு உயிர் கொடுத்தாங்க? அவங்களுக்கு யாரு உயிர் கொடுத்தாங்க? இப்படி ஒவ்வொரு நபருக்கும் யாரு உயிரை கொடுத்தது? அப்போ இந்த உயிரை கொடுத்தவன் யாரோ, இந்த உயிரை நிலைக்க வைப்பவன் யாரோ, அவன் தான் இறைவன். எல்லாரும் டான்ஸ் பண்ணீங்கல்ல, நீங்க டான்ஸ் பண்ணும்போது இப்ப புரிஞ்சுக்கிறணும், ஒரு ஒரு நபருமே மேடையில பாடக்கூடியவரா இருந்தாலும் சரி, இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி, ஒரு இயக்குநராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த வேலை நீங்கள் செய்பவராக இருந்தாலும் சரி, நீங்க வேற, உங்களோட திறமை வேற. இதை நீங்க பிரிக்க பழகிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு கோபம் வரவே வராது. என்னாலதான் இது ஆணுச்சு அப்படின்னா, என்னாலதான் இது ஆணுச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னாலதான் கேட்க முடிஞ்சிச்சுன்னு சொல்றீங்கல்ல, அந்த அகங்காரம் உங்க கோபத்துக்கு காரணம். என்னாலதான் முடிஞ்சிச்சுங்கிறீங்கல்ல, நான் தான் சமைச்சேன், நான் தான் டான்ஸ் பண்ணேன், நான் தான் ஆடியோ பிளே பண்ணேன், நான் தான் படிச்சேன், நான் தான் மார்க் வாங்கினேன், நான் தான் பலசாலின்னு சொல்றோம்ல, அவர்களுக்கு தான் கோபம் வரும். இப்ப நான் தான் கேட்பேன், எனக்கு காது கேக்குது, நான் கேட்கிறேன்னு சொல்லணும் அப்படின்னா, காது இருந்தா கேட்டுருமான்னா, காது என்கிட்ட இருக்கு, கேட்கும் திறனை கொடுத்தது இறைவன். காது இருக்கிற எல்லாருக்கும் காது கேக்குதா? காது இருக்கிற எல்லாருக்கும் காது கேக்குதா? காது இருந்தாலே காது கேட்கும்னா, காது இருக்கிற எல்லாருக்கும் எப்படி காது? நிறைய பேர் காது கேட்கலையே, சில பேர் குறைவா கேட்கும், சில பேருக்கு கூடுதலாக கேட்கும், சில பேருக்கு மிஷின் வச்சாதான் காது கேட்கும், சில பேருக்கு என்ன பண்ணாலும் காதே கேட்காது. அது எப்படி? கேட்கும் திறனை உங்களுக்கு கொடுத்தது இறைவன். கண் இருந்தாலே பாத்திர முடியுமா? கண் இருந்தால் நான் தான் பார்த்தேன், நான் தான் அதை முதல்ல பார்த்தேன், நான் தான் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம்ல, நான் தான் பார்த்தேன், நான் தான் பார்த்தேன்னு சொல்றமே, கண்ணுதாங்க நம்மளது. ஆனால் அதை பார்த்தது, பார்க்க வைத்தது இறைவன். இப்ப நீங்க டான்ஸ் பண்ணீங்கல்ல, நான் தான் டான்ஸ் பண்ணேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கோபம் வரக்கூடிய நபராகத்தான் நீங்க இருப்பீங்க. உடல் மீதும் மனதின் மீதும் எவர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செலுத்துகிறாரோ, உடலுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவர் மனதுக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறவர், மனதையும் உடலையும் வைத்து செயல்படக்கூடிய ஒரு நபருக்கு கோபம் வந்தே தேவை. கோபம் வரும். கோபம் வராம இருக்குன்னா என்ன பண்ணணும்? நான் தான் டான்ஸ் பண்ணேன், இந்த டான்ஸ்ங்கிற அற்புத கலையை கொடுத்தது இறைவன். இறைவன்ட கொடுத்துடணும் எல்லாத்தையும், எல்லாத்தையும் இறைவன்ட கொடுத்துடணும். இப்ப எல்லாருக்குமே டான்ஸ் நல்லா வந்துருமா? இப்ப என்னைய டான்ஸ் ஆட போடுங்க, இந்த கையை எப்படி வளர்த்துக்கிட்டு உட்காந்துருப்பேனா?
எனக்கு என்ன டான்ஸ் ஆடுறதுல எனக்கு அதை பத்தின ஒரு அறிவை நான் வளர்த்துக்கவே இல்லை. டான்ஸ் பண்றது எப்படிங்கிற அறிவை நான் வளர்த்துக்கல. இப்ப நான் டான்ஸ் ஆனேன், இப்ப நான் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுவேன், டான்ஸ் ஆனா இப்ப நீங்க உட்காந்துருப்பீங்க எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணுவீங்க, பட்டு எந்திரிச்சு போயிருவீங்க. இப்போ அப்போ எனக்கு இறைவன் என்ன கொடுத்தானோ அதை தான் நான் செய்ய முடியும். இப்ப நீங்க நடனம் ஆடுகிறீர்களே, இந்த நடன கலையை உங்களுக்கு கொடுத்தது இறைவன். எல்லாராலையும் நடனம் ஆட முடியாது, எல்லாராலையும் பாட்டு பாட முடியாது. நீங்க வேற, உங்களுக்கு இருக்கிற கலை வேற. இறைவன் நினைச்சா கொடுப்பான், இறைவன் நினைச்சா எடுப்பான். நம்ம நிறைய நேரம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னால காரியமாகுதுன்னு. இல்ல இல்ல, நம்ம மீறிய ஒரு சக்தி இருக்கு, இறை சக்தி இருக்கு. அந்த இறை ஆற்றலால்தான் அனைத்தும் நடக்கிறது என்பதை நீங்க எப்ப முடிவெடுக்கிறீங்களோ, எப்ப அந்த முடிவுக்கு வர்றீங்களோ, அப்ப உங்க கோபம் போச்சு. எதிர இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசுகிறாரு, இல்ல நீங்க சொல்றீங்கல்ல பிரச்சனை வருது பிரச்சனை வருது பிரச்சனை வந்ததுனே கோபமே வருது உங்களுக்கு. அசௌகரிய சூழ்நிலை, சௌகரிய சூழ்நிலை, கம்ஃபர்ட் ஜோன்ல யாருக்கு கோபம் வருது? யாருக்குமே கோபம் வர்றது இல்ல. கம்ஃபர்ட் ஜோன்ல வர்றதே கிடையாது. அந்த கம்ஃபர்ட் கெட்டு போச்சுன்னா தான் உங்களுக்கு கோபமே வருது. பிரச்சனை வந்தா தான் உங்களுக்கு கோபம் வருது இல்ல. இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், அத்தனை பேரும் கேட்டுக்கங்க, பிரச்சனை வரும்போதெல்லாம் கோபப்படக்கூடிய மனிதர்களே, பெற்றோர்களே, பிள்ளைகளே, அத்தனை பேரும் கேட்டுக்கங்க, உங்களுக்கு ஆண்டவன் ஒரே பிரச்சனைய திரும்ப 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 கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து நீங்க ஏதோ ஒன்ன கத்துக்கணும்னு அர்த்தம். நீங்க ஏதோ ஒன்ன கத்துக்கணும், அந்த பிரச்சனையில இருந்து ஏதோ ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள், அதனால் மீண்டும் மீண்டும் இறைவன் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறான். கோபப்படுவதை விட்டுட்டு அதுல இருந்து என்ன கத்துக்கலாம்னு யோசிச்சீங்கன்னா, இப்ப உங்க புள்ள நீங்க சொல்லி கேட்கவே இல்லை. எத்தனை வருஷம் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு கோபப்படக்கூடாது. எத்தனை வருஷம் சொன்னாலும் புள்ள கேட்கலையே, நம்ம எப்படி சொன்னா இந்த புள்ள கேட்குங்கிற ஒரு கற்றுதல், ஒரு லேர்னிங், ஒரு படிப்பினை, ஒரு படிப்பு, ஒரு லேர்னிங் அங்கிருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சிறக்கும். அது கோபப்பட வேண்டிய இடம் இல்ல. அண்ணன் தம்பிக்கு சொத்து தகுறாரு கோபம். பிரச்சனை ஏன் வருதுன்னா, சிம்பிள், பிரச்சனை உங்களை அடிச்சு உட்கார வைக்கிறதுக்கோ, உங்களை அழுக வைக்கிறதுக்கோ, நீங்க நொந்து போறதுக்கோ, ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில தோத்து போய் உட்காந்துக்கிட்டு அழுது ரொம்ப மன கஷ்டப்படுறதுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வர்றது இல்ல. ஒரு ஒரு பிரச்சனையும் இறைவன் உங்களுக்கு கொடுப்பது ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக. திரும்ப திரும்ப கணவன் மனைவி சண்டை வந்துகிட்டே இருக்குன்னா, ஒரே மாதிரி சண்டை, அஞ்சு வருஷமா ஒரே சண்டை வந்துகிட்டு இருக்குன்னா, அந்த சண்டையில இருந்து நீங்க ஏதோ ஒண்ணு கத்துக்கணும், அதை கத்துக்காம இன்னமும் இருக்கிறீங்க. அதனால இறைவன் உங்களுக்கு அதே மாதிரி பிரச்சனையா கொடுத்துக்கிட்டே இருக்கான். இப்ப ஒரு ஒரு பிரச்சனையுமே எதிர இருக்கக்கூடிய நபர் ஒரு ஒருத்தரும் பேசும் பொழுதும் ஏதோ ஆண்டவன் கத்துக் கொடுக்க நினைக்கிறான், இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், என்ன லேர்ன் பண்ண இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு ப்ராப்ளத்தையும் நீங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா, அப்புறங்க வரும் கோபம், அப்புறங்க வரும் கோபம். எல்லா செயல்களையும் இறை செயலாக நினைங்கள், கோபம் வரவே வராது. அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம என்ன பண்றோம், திரும்ப எமோஷனை வெளிப்படுத்துறோம். அந்த எமோஷனை வெளிப்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, அவர் ஏதோ சொல்லிட்டாரு இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படி நம்ம யோசிச்சா ஈஸி லைஃப். யார் உண்மையான பலசாலி அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு குரான்ல, நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முகமது நபி வந்து யார் பலசாலி அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்லி தர்றாரு நமக்கு. என்ன அந்த விளக்கம் அப்படின்னா, யார் பலசாலி, மல்யுத்தத்துல போர் செய்கிறானே அவன் தான் பெரிய பலசாலியா அப்படின்னா, அவன் பெரிய பலசாலி கிடையாதான். கோபத்தின் போது தன்னை அடக்கி கொள்பவரே உண்மையான வீரர் அப்படின்னு சொல்றாரு முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிகச்சிறப்பாக சொல்லுகிறார்கள், உண்மையான வீரர் என்பவர் யார் தெரியுமா, கோபத்தின் போது தன்னை எவர் ஒருவர் அடக்கி கொள்ளுகிறாரோ அவர் தான் உண்மையான வீரர் அப்படிங்கிறார். கோபம் வரும் பொழுது நம்ம சாந்தமா இருக்கணும். ஒரு ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு படம் தெரியும், அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு பெரிய கோபமாக ஒருத்தர் கோப கணைகளை அள்ளி உங்கள் மீது வீசினாலும் அந்த நேரத்துல நீங்க பொறுமை காத்தீர்களே என்றால் அதுதான் உண்மையான வீரம், அதுதான் உண்மையான வீரம். அசோசியேட் டிஸ்அசோசியேட்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, ஒரு மைண்ட் ஸ்டேட், மைண்ட் ஸ்டேட் இருக்கு. அந்த ஸ்டேட்டை பத்தி சொல்லித்தரேன், புரிஞ்சிருச்சு. இப்ப நான் சொன்னது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செகண்ட் உங்களுக்கு கோபம் வரும். கோபம் என்பது எங்க தெரியுமா இருக்கு, வெளியில இருக்கு. வெளியில இருந்துதான் உள்ள போகுது. கொரோனா வைரஸ் உள்ள இருக்கா வெளியில இருக்கா, கொரோனா வைரஸ் வெளியில இருக்கு, வெளியில இருந்துதான் உள்ள போகுது. நமக்கு எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னா நம்ம நல்லா இருப்போம். அதே போல கோபம் வெளியிலிருந்து வருது. வெளியிலிருந்து எப்படி வருது, இப்ப வெளியில நடக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவங்கள் தான் உங்களுக்கு கோபத்தை உருவாக்குது. இப்ப கோபமே நீங்களா, கோபம் வேறையாண்ணா, நான் வேற, கோபம் வேற. கோபங்கிறது ஒரு உணர்வு, கோபம் என்பது ஒரு உணர்வு. கோபம் வெளியிலிருந்து உள்ள வருது.
வெளியில இருந்துதான் உள்ள வருது. வெளியில என்னமோ நடக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு போறீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டுட்டு போனா உங்களுக்கு என்ன ஆகுது, கோபம் வருகிறது. அந்த கோபத்தை பார்த்து நமக்கு ஏன் இப்ப கோபம் வந்து நீ எதுக்கு என்கிட்ட வர்ற அப்படின்னு கோபத்தை பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்டுட்டான் நம்ம ஞானி. கோபம் நமக்குள்ள நுழையும் போது அதை டிஸ்அசோசியேட் ஸ்டேட்ல நம்ம தனியா இருந்து அந்த கோபத்தை தனியா பிரிச்சு வச்சு கோபம் வேற நம்ம வேறன்னு நம்ம கோபம் ஏன் வந்துச்சுன்னு யோசிச்சா, ஒரு செகண்ட் யோசிச்சா போதும் கோபம் நமக்கு வரவே வராது. திறமை இல்லாதவனிடம் இருக்கக்கூடிய கடைசி திறமையே இந்த கோபம் தாங்கிறத புரிஞ்சுட்டீங்கல்ல, இனிமே உங்களுக்கு கோபம் வராது. திறமைய டெவலப் பண்ணுங்க, கோபம் வரவே வராது. இது வரைக்கும் நான் சொன்ன டெக்னிக் எதுவுமே நீங்க எடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு டெக்னிக் போதும். இப்ப நான் சொல்லித்தர ஒரு டெக்னிக் போதும், இனிமேல் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கோபம் இல்லாமல் வாழ்வதற்கு சூப்பரா ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை கோபமா திட்டுனாங்களோ அவங்க மேலாம் ஒரு கருணை பாரு இப்ப வரப்போகுது உங்களுக்கு. இப்ப பாருங்க, போக்கஸ் லைட் வேற மாதிரி மாறிடும். இது வரைக்கும் நீங்க என்ன எப்படி அவன் திட்டினா அஞ்சு வருஷம் இப்படி சொல்லிட்டான் சார், சார் இந்த அவன் இருக்கான்ல சார், இவன் இப்படி பண்ணிட்டான் சார், இப்படி நீங்க என்னென்னமோ சொல்றீங்கல்ல, என்னென்னமோ யோசிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அது எல்லாத்துக்கும் இப்ப முட்டு புள்ளிக்கிறேன் பாருங்க. ஒரே ஒரு டெக்னிக் திரட்டமா, அவரு என் மேலதான் கோவப்படுறாரா, அவரு என் மேல கோவப்படல, என்னைய என்னவா அவரா நினைச்சுக்கிட்டாரோ அவரு மேலதான் அவரு கோவப்படுறாரு, என் மேல கோவப்படல. உங்கள் குழந்தைகள் உங்கள் பிள்ளைகள் அல்ல, உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் அல்ல, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் தான். விதவிதமான கோபம் உலகத்துல உண்டு. இதுல சில கோபமான நபர்கள்ட்டு நாம தப்பிக்கணும் அப்படிங்கிற போது நாம எடுக்க வேண்டிய ஒரே ஒரு ஸ்டாண்ட் என்னன்னா, அன்பு அமைதி அவ்வளவுதான். இப்ப உங்க பிள்ளை ஐஸ்கிரீம் சாப்பிடுது, அதை நிறுத்தணும் அப்படின்னா பிள்ளைய பார்த்து கேட்கணும் பண்ணணும் சொல்லு, நான் ஐஸ்கிரீம் நிறுத்தணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு, நான் என்ன பண்ணுனா செல்லும் கண்ணு, அப்பா என்ன செஞ்சா நீ இந்த ஐஸ்கிரீமை நிப்பாட்டுவ கண்ணு அப்படின்னு கேளுங்க. உங்க பிள்ளை சொல்லும், அப்பா நீங்க ஒன்னும் பண்ண வேணாம்ப்பா, நான் ஐஸ்கிரீம் ஸ்டாப் பண்றப்பா, அப்பா நீங்க ஒன்னும் பண்ண வேணாப்பா, நான் கல்ல சீக்கிரம் ஜெயிக்கிறப்பா, அம்மா நீங்க ஒன்னும் பண்ண வேணாமா, நீங்க என்னமா பண்ண வேண்டியிருக்கு, டான்ஸ் கிளாஸ் நான் தானமா அட்டன் பண்ணணும், நான் சரியா அட்டன் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்றேம்மா. வாத்தியார் கேட்கணும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ட, தம்பி நீ சூப்பரா படிச்சுக்கணும்னா நான் என்ன செய்யணும் சொல்றேன், நான் என்ன செஞ்சா நீ சூப்பரா படிப்ப, நான் என்ன பண்ணணும் சொல்லு, நான் உனக்கு என்ன செஞ்சு தரணும் சொல்லு, வாட் ஷுட் ஐ டு, வாட் ஷுட் ஐ டு, நான் என்ன செஞ்சு நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லு, அவ்வளவுதான். நான் இப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா போதும், அனைத்து கோபங்களும் ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு இடையில அன்பு என்கிற உறவு பாலம் லேசாவது பசப்போட்டு ஒட்டி இருக்கணும். எங்கே அன்பு இல்லையோ அங்கேதான் கோபம் வருகிறது. அன்பு இல்லாத இடத்துல கோபம் வரும், அன்பு இருந்தால் கோபம் வரவே வராது. ஆயிரம் முறை ஆயிரத்தெட்டு விஷயங்களை நீங்கள் ஆய்வு செய்தாலும், நான் லட்சக்கணக்கான டெக்னிக்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்தாலும், அடிப்படை அன்பு. எதிரே இருக்கக்கூடிய நபரிடம் அன்பு இருந்தால் உங்களுக்கு கோபம் வரவே வராது. அன்கண்டிஷனல் லவ், நான் உன்னை லவ் பண்றேன் நீ என்னை லவ் பண்ணும், நான் உனக்கு வாங்கி தரேன் நீ எனக்கு வாங்கி கொடுனா, இட்ஸ் நாட் அ லவ், இட்ஸ் அ பிசினஸ். பிசினஸ் நான் 10 ரூபா தரேன் எனக்கு சோப்பு தா, இது வந்து பிசினஸ். நான் 10-6 ரூபா தரேன் நல்ல பட்டு புடவை கொடு, இது பிசினஸ். நான் 5 ரூபா தரேன் எனக்கு பிஸ்கட் கொடு, இது பிசினஸ். நான் அன்பை தரேன் நீ எனக்கு அன்பை கொடு, அதுவும் பிசினஸ் தானே. நான் உன்னை காதலிக்கிறேன் நீ என்னை காதலி, பிசினஸ் தானே. நான் உனக்கு பாசம் காட்டுறேன் நீ எனக்கு பாசம் காட்டு, பிசினஸ். அன்கண்டிஷனல் லவ். எதிரே இருக்கக்கூடிய நபர், எதிரே இருக்கக்கூடிய நபர் அவர் எவராக இருந்தாலும் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் கடைசி வரைக்கும் லவ் 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 லவ், அவ்வளவுதான். அன்கண்டிஷனல் லவ். நீங்க என்னாலும் பேசிட்டு போங்க, நான் உங்களை அன்பு செய்யறேன். காதல்னா என்ன தெரியுமா, காதலர்களே, காதலிப்பவர்களே, காதல் செய்பவர்களே, அன்பானவர்களே, அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள், அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிக்காததை கூட அவங்க செய்வாங்க, ஆனா அவரை உங்களுக்கு பிடிக்கணும், அதான் காதல். எது தெரியுமா காதல், எது தெரியுமா காதல், அவர் செய்யறது என்ன பண்றாரோ அது எனக்கு பிடிக்காதுங்க, ஆனா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்படி எப்படி எது காதல், அவங்க செய்யறதுல சில விஷயம் நமக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவங்கள நமக்கு பிடிக்கும். இப்ப தென்றல் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுல ஏதாவது உங்களுக்கு பிடிக்காம போலாம், ஆனா தென்றலை பிடிச்சு போனோம், தென்றலை பிடிச்சு போனாதான் தென்றலோட கருத்து பிடிச்சு போகும், இல்லைன்னா பிடிச்சு போகாது. என்னைய பிடிக்கலன்னா நான் சொல்றேன் எதுவுமே பிடிக்காது. அவர் அது பண்ணுவாரு இது பண்ணுவாருங்க, நான் அதெல்லாம் செய்வாருங்க, என் புரிச்சேன் அப்படித்தாங்க. அப்பப்பா அவர் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிங்கருங்க, அப்பப்பா அவர் என்ன பண்ணுவாரு கொஞ்சம் அப்படி வெளியில போனா வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டா வருவாருங்க, என்ன இருந்தாலும் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இதான் லவ். இந்த அன்பு இருந்தால் உங்களுக்கும் வராது. 100% நீங்க எதிர்பார்த்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி கோவம் வரும், உங்க பிள்ளை நீங்க எதிர்பார்க்கற மாதிரி எப்படி இருக்கும், நீங்களே இல்லையே.
உங்க பெற்ற நீங்களே கேட்கலையே, உங்க பெற்ற உங்க பிள்ளை எப்படி கேட்கும், உங்க பெற்ற நீங்களே கேட்கலையே, உங்கள்ட்ட படுத்துக்கிற பிள்ளைங்க எப்படி கேட்கும், எப்படி கேட்கும். இப்ப நீங்க 500 பேர் இருக்கிறீங்க, சின்னப்புறம் நீங்க கேட்டுருவீங்களா, எல்லாருமே கேட்டுருவீங்களா, தெரியாது இல்ல, தெரியாது இல்ல. ஒரு ஜெனிவத்தர் எப்படி கேட்பாங்க, நம்ம தெரியும் நம்ம கேட்கறது இல்ல. நாங்க அல்ல 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு அலாரம் வச்சுட்டு படுத்தனாக்க, 5 மணிக்கு அலாரம் அடிச்சுனாக்க, 5 மணிக்கு அலாரத்தை நான் ஒரு அடி எடுத்து விட்டு கம்முன்னு தூங்கிக்கிறேன். நான் தான் முடிவு பண்ணி 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு, நான் தான் முடிவு பண்ணி 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு, நானே அலாரத்தை ஒரு அடி அடி எடுத்து விட்டு தூங்குறேன். அப்ப அது எப்படி, என் பேச்ச நானே கேட்கலன்னா, உங்க பேச்ச நீங்களே கேட்கலன்னா, உங்க பேச்ச நீங்களே கேட்கலன்னா கோவம் வருமே, உங்க பேச்ச மத்தவங்க கேட்கலனாலும் கோவம் வருமே. இப்ப எங்க கோவம் வருதுன்னா, உங்க பேச்ச அவங்க கேட்கலங்கிறது உங்க கோவம் இல்ல, உங்க பேச்ச அவங்க கேட்கலங்கிற போது அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத காரணத்தால் உங்களுக்கு ஒரு எமோஷன் உருவாகுது இல்ல, அதுதான் கோவம். ஐபோன் இல்ல, இது ஐபோனு, இது ஒரு எம்ஐ போன். இப்ப இந்த போன் இந்த போனை புரிஞ்சுக்கிறோமா, இந்த போன் இந்த போனை புரிஞ்சுக்கிறோமா, இந்த போன்ல இருக்கிற ஃபியூச்சர் இதுல இருக்குமா, இதுல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் இதுல இருக்குமா, ஒரு காலம் முடியுமா, முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐபோன்ல உள்ளது எம்ஐல இருக்குன்னு நினைக்கிறீங்க, எம்ஐல உள்ளது ஐபோன்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க, எப்படி முடியும்? புரிவதற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்களே, நீங்கள் முயற்சி செய்யக்கூடியதற்கு பெயர் தான் வாழ்க்கை. லைஃப் இஸ் அ பிராக்டிஸ். டாக்டர் போய் கேளுங்க, எத்தனை வருஷமா டாக்டரா இருக்கிறீங்க? நான் 10 வருஷமா டாக்டரா இருக்கேன், ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க நான் 10 வருஷமா டாக்டரா பிராக்டிஸ் பண்றேன்பாங்க. வழக்கறிஞரை போய் கேளுங்க, எத்தனை வருஷமா வழக்கறிஞரா இருக்கீங்கன்னு, நான் 40 வருஷமா வழக்கறிஞரா இருக்கேன், அப்படி சொல்லவே மாட்டாங்க, நான் 40 வருஷமா வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்றேன்பாங்க. வழக்கறிஞரா அவங்க இன்னமும் ஆகலையா, அவங்க என்ன செய்யறாங்களாம், பிராக்டிஸ் தான் பண்றாங்களாம். அவங்க இன்னும் டாக்டர் சாக போற டாக்டரே, நீங்க போய் நீங்க எத்தனை வருஷமா டாக்டர் ஆயிட்டு போய் சாக போறீங்க அப்படின்னு கேளுங்க, அவர் சொல்லுவாரு, நான் ஒரு 70 வருஷமா டாக்டரா பிராக்டிஸ் பண்ணேன் தம்பி அப்படிம்பாரு. சாக போற ஒரு செகண்டுக்கு முன்னாடி கூட அப்படிதான் சொல்லுவாரு, டாக்டர் பிராக்டிஸ், வாழ்க்கைங்கிறது பிராக்டிஸ், இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது பிராக்டிஸ், நான் சரியாக புரிய வைப்பதற்கு தினசரி தினசரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நானும் பிராக்டிஸ் தான் பண்றேன். அதே மாதிரிதான் ஒரு கணவன் மனைவியிடம் புரிய வைக்க பிராக்டிஸ் பண்றான், ஒரு மனைவி கணவனிடம் புரிய வைக்க பிராக்டிஸ் பண்றா, இந்த பிராக்டிஸ் தான் லைஃப். லைஃப் பிராக்டிஸா நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணுங்க, புரிஞ்சு நடந்துக்கணுங்க, புரிஞ்சு நடந்துக்கணுங்க. வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பானதுங்க, வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பானது. அற்புதமா ஒரு நபரும் வாழ்ந்தே தீர முடியும், அற்புதமா ஒரு நபரும் வாழ்ந்தே தீர முடியும், மிக சிறப்பா வாழ்ந்தே தீர முடியும். தனியா உட்காந்து யோசிங்க, அடிக்கடி யாருகிட்ட நீங்க கோவப்படுறீங்களோ அவங்க கிட்ட மனம் விட்டு சந்தோஷமா பேசுற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு கற்பனையை உருவாக்கி அவங்கள்ட்ட சந்தோஷமா உட்காந்து பேசுங்க, ரிலாக்ஸா. நீங்களே மனசுக்குள்ள உட்காந்து பேசுங்க, கோவம் போயிடும். அடுத்தவர் தவறு செய்திருந்தால் கூட நீங்கள் நல்லது பண்ணுங்க, கோவம் இருக்காது. அடுத்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க, என்ன செஞ்சுட்டாங்க, என்ன செஞ்சுட்டாங்க, இவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார்னு யோசிச்சு யோசிச்சு எப்படி கோவப்படலாம் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் ஒரு வினாடியும் மரணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மாபெரும் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நேரத்தை இழப்பது போல வேற ஒன்னும் பெரிய இழப்பு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அடுத்தவங்க மேல கோவப்பட்டா அவங்க நேரம் தான் போவோம். வாழ்க்கையில எல்லாத்தையும் சமாளிச்சிடலாங்கிற முடிவுக்கு வாங்க. இப்போ எனக்கு அது வரும், எனக்கு இது வரும், எனக்கு இது வரும், எனக்கு அது வரும், எனக்கு அப்படி வரும், இப்படி வரும், இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும்னு காத்து கொண்டிருக்கிறோமே, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே, எல்லா சூழ்நிலையும் நமக்கு தகுதியான சூழ்நிலையாக வந்து விடாது. நல்ல சூழ்நிலையும் வரும், எதிர்ப்பு சூழ்நிலையும் வரும், எல்லா சூழ்நிலையும் சமாளிச்சு போகணுங்கிற ஒரு அற்புத முடிவை இப்ப நீங்க எடுத்தா உங்களுக்கு கோபமே வராது. அவங்க நல்லா பேசினா நல்லா பேசுவேன், அவர் ஏதாவது ஒரு மாதிரியா பேசினா நானும் ஒரு மாதிரியா தான் பேசுவேன். அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல குணம் இல்லைன்னு அர்த்தம். அவர் நல்லா பேசினா நல்லா தான் பேசணும், ஒரு மோசமா பேசினா நல்லா தான் பேசணும், ஒரு மோசமா பேசினா ஒன்னு கண்டுக்காம இருந்தப்பனா இல்ல நீங்க நல்லா பேசணும், இதான் நம்ம விதி, ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னெல்லாம் யாராவது காலைல விழுந்தாலும் விழுந்துருவேனா, மன்னிப்பு கல்லாம் மன்னிப்பு கட்டுருவேன், என்ன பண்ணாலும் சரி சரி என்ன என்ன பண்ண என்ன பண்ணிக்க போ அப்படின்ற வேணா. இப்ப என்ன எழுத்து என்ன அனுப்புறோம், என்ன என்னதான் ஜாதிக்க போறோம், இப்ப என்னதான் ஜாதிக்க போறோம், ஒண்ணுமே ஜாதிக்க முடியாது அந்த உலகத்துல. எழுத்து நம்ம கோவப்பட்டு நம்ம கோவப்பட்டு நம்ம டென்ஷன் ஆகி நம்ம மூச்சு காத்த இழந்து உடம்புல தண்ணி வத்தி போய் எலும்பு எல்லாம் ஒன்னா ஒட்டி போய் ரசாயனங்கள் சுரந்து எலும்பு வத்தி போறதுக்கு எலும்பு அரிக்கிறதுக்கு எதுக்கு இப்போ கோவப்பட்டுக்கிட்டு. அன்பார்ந்த மக்களே, நீங்க சிறப்பா இருப்பீங்க, உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாகத்தான் வரும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் இப்பொழுது அதிலே ஒரு விதியை சீர்திருத்தம் செய்யுங்கள். உங்களுக்கு சாதகமாக எந்த விதமான சூழ்நிலையும் வராது, உங்களை சோதனை செய்யும் விதமாக மட்டும்தான் எல்லா சூழ்நிலையும் வரும். ஒருத்தர் பந்த தூக்கி வீசுறாருன்னா கிரிக்கெட் மட்டை அடிக்கும் பொழுது அவுட் ஆகணும்னு தான் ஒரு பந்து வரும், நம்ம தான் நின்றுகிட்டு தடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எதிரே வரக்கூடிய ஒரு நபரும் ஏதோ ஒரு விதமான ஒரு பிரச்சனையை உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த முடிச்சுகளை அவிழ்த்து அந்த பிரச்சனைகளை சரி செய்து ஒவ்வொன்றையும் நம்ம மீட் பண்ணணும், அதை பீட் பண்ணணும். இதுதான் லைஃப். பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கையே போராயிடும்.
பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கையே போற. இதுக்கிடையில கோபம், போட்டி, பொறாம, வஞ்சகம், என்னென்னத்தை தூக்கிக்கிட்டு சமக்கரம் தெரியுமா? நிறைய எண்ணங்களை தூக்கி சமந்துகிட்டு இருக்கோம் நம்ம. நம்ம வேற, அந்த எண்ணங்கள் வேற. வருத்தம் வெளியில இருந்தா உள்ள வருது, கவலை வெளியில இருந்தா உள்ள வருது, கோபம் வெளியில இருந்தா உள்ள வருது, அன்பு கருணை ஜீவகாரணியம் அதுவும் வெளியில இருந்தா உள்ள வருது. நம்ம தான் முடிவு பண்ணணும் எதை நமக்குள்ள அனுமதிக்கணும், எதை அனுமதிக்க கூடாது. இங்க பாருங்க, ஒரு காலேஜுக்கு போறீங்க, எத்தனை கோர்ஸ் இருக்கு. இப்ப இந்த டான்ஸ் அகாடமி நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க? டான்ஸ் அகாடமியா? நிறைய டான்ஸ் மாஸ்டர் இருக்கிறாங்க, நிறைய கோச்சர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல. நிறைய மாஸ்டர்ஸ் விட்டுட்டு நம்ம ரேக் அகாடமியில வந்து இன்னைக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா என்ன அர்த்தம்? இவர்கள் நல்லவர்கள், நல்ல பயிற்றுனர்கள், பல இடங்கள்ல பிரான்ச் வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து அப்டேட்டுன்னு சொல்லுவான் பாருங்க, நேரடி பயிற்சி நடக்குது. நேரடி பயிற்சி நடக்க முடியல கொரோனா வைரஸ் சூழ்நிலை என்னன்னா, ரேக் அகாடமி என்ன பண்ணிட்டாங்க, ஆன்லைன்லயே டான்ஸ் கத்துக்க முடியும்னு அப்டேட்டு கொண்டாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்ப அப்டேட்ல இருக்கிறாங்க. இப்ப டான்ஸுங்கிறது நீங்க வந்து காலங்களை பிரிச்சுக்கலாம். 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, 20வது நூற்றாண்டுல எப்படி, 19வது நூற்றாண்டுல எப்படி, ஒரு ஒரு டான்ஸுக்கும் நீங்க வெரைட்டிஸ் கொடுக்கலாம். இப்ப டான்ஸ் எப்படி மாறி போச்சு அப்படின்னு இந்த வெரைட்டிஸ் கொடுக்கலாம். அப்ப இந்த வெரைட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சவர்களாக ரேக் அகாடமி இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்து கலந்தீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்தீங்க. பல பேரை நம்ம ஆய்வு பண்ணுவோம். எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம எடுக்கணும்னா பல பேரை ஆய்வு பண்ணுவோம். நீங்க அனுமதிச்சதுனால ஓகே, நம்ம ரேக் அகாடமியில கத்துக்குவோம், ரேக் டான்ஸ் அகாடமியில நம்ம போய் ஜாயின் பண்ணுவோம், நம்ம கத்துக்குருவோம் அப்படின்னு நீங்க வந்தீங்கல்ல. நீங்க அனுமதிச்ச காரணத்தினாலதானே இந்த டான்ஸ் உங்களுக்கு நடந்துச்சு, அனுமதிக்கலன்னா நடந்திருக்காது. அப்ப இந்த டான்ஸுங்கிறது வெளியில இருந்து உள்ள போகுது, உள்ள போய் அப்புறம் நீங்களே என்னவாகறீங்க, டான்ஸ் ஆகுறீங்க. இங்க பாருங்க, இந்த பகவத்கீதை சொல்லி புரிஞ்சா போகுது, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இது பகவத்கீதை, இது வெளியில இருக்கு. இந்த பகவத்கீதை வெளியில இருக்கு. இந்த பகவத்கீதை இப்ப வெளியில இருந்து எடுத்து ஒன்னு ஒன்னா படிச்சு, ஒன்னு ஒன்னா படிச்சு உள்வாங்கி மனசுக்குள்ள பதிய வச்சு, இந்த பேஜ்ல ஆரம்பிச்சு இந்த கடைசி பேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் நான் படிச்சு மனசுல பதிவு செஞ்சு இதை லைஃப்ல நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா, இப்போ பகவத்கீதை எனக்குள்ள வந்தாச்சு, நானே பகவத்கீதையா மாறியாச்சு. அதே மாதிரிதான் குரான், அதே மாதிரிதான் பைபிள், அதே மாதிரிதான் திருக்குறள், அதே மாதிரிதான் பாடப்புத்தகம், அதே மாதிரிதான் டான்ஸ். சமையல் கலை அப்படிங்கறதும் வெளியில தான் இருந்துச்சு, அதை நம்ம கத்துக்கிட்டோம். எல்லாமே வெளியில தான் இருக்கு, நம்ம அனுமதிச்சதான் உள்ள வரும். அதே மாதிரி அன்பு கருணை ஜீவகாரணி அதை அனுமதிச்சு உள்ள விடுங்கன்னு சொல்றேன். அனுமதிங்க, நல்ல பண்புகளை நல்ல குணங்களை மட்டும் அனுமதிங்க, கெட்டதை அனுமதிக்காதீங்க. நீங்க அனுமதிச்சதான் உள்ள வரும். ஒரு காலேஜுக்கு போறீங்க, அங்க எம்எஸ்சி பிஎஸ்சி நிறைய கோர்ஸ் வச்சிருப்பாங்க. எந்த கோர்ஸை நீங்க செலக்ட் பண்றீங்களோ, எந்த கோர்ஸை அனுமதிக்கிறீங்களோ, நீங்க டிக் பண்ற கோர்ஸ் தான் உங்களுக்குள்ள நுழையும். அந்த வகுப்பறைகள நீங்க போய் நுழைய முடியும், எல்லாத்துலயும் போக முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் குணங்கள் இங்க நிறைய இருக்கு. நீங்க எதுக்கு டிக் பண்றீங்களோ அதான் உங்களுக்கு நுழையும். நீங்கள் கோபத்தை அனுமதித்து விட்டீர்கள், இனிமேல் கோபத்தை அனுமதிக்காமல் இருந்து கொள்ளுங்கள். கடைசியா ஒரு டெக்னிக் சொல்லி தரேன், சூப்பர் டெக்னிக், பிரம்மாண்டமான டெக்னிக். இது ஒன்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் சொன்ன எதையும் பயிற்சி பண்ணாலும் பரவாயில்ல, இந்த ஒரு டெக்னிக்கை நீங்க பயிற்சி பண்ணுங்க, சூப்பரா இருப்பீங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல கான்வர்சேஷன் நடக்கும்போதுதான் கோவம் வரும், அல்லது யாராவது ஒரு கான்வர்சேஷனை நீங்க உட்காந்து யோசிச்சு பார்த்துதான் கோவம் வரும். அப்படிதான் கோவம் வரும். இப்ப இந்த கோவம் போறதுக்கு வழி சொல்றேன். எனக்கு 6 மணிக்கு அடுத்த செஷன் இருக்கு, நானும் முடிச்சுக்கணும். கடைசியா சூப்பரா ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் அனுமதி உட்காருங்க, சூப்பர் டெக்னிக் சொல்லித்தரேன். எப்ப எல்லாம் ஒரு கான்வர்சேஷன்ல கோவம் வருதோ, நம்ம நிறைய ஆங்கிள்ல யோசிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட், ஒருத்தர் எதிர பேசுறாரு, சண்டை வருது, மாமியாரோ மருமகளோ அண்ணனோ தம்பியோ உங்க பிள்ளையோ அல்லது அப்பாவோ அம்மாவோ வாத்தியாரோ கோச்சரோ மாஸ்டரோ இல்ல டான்ஸ் அகாடமியில உங்க கூட படிக்கக்கூடிய பிள்ளைங்களோ சக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயோ ஏதோ சண்டை வருது, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப லெவல் 1 என்ன தெரியுமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம என்ன தப்பு பண்ணோம், இவங்க திட்டுறாங்க, நம்ம என்ன பண்ணோம், இவங்க திட்டுறது நம்மளைத்தான், ஆனா நம்ம அதுக்கு பாத்திரமா, நம்ம என்ன செஞ்சோம், நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நம்ம லெவல்ல யோசிக்கணும். கோபப்படுறதை விட்டுட்டு, அவங்க கோபப்பட்டு பேசும் பொழுது நம்ம பதில் பேசுறத விட்டுவிட்டு யோசிக்கணும். லெவல் 1 என்ன, ஸ்டெப் 1, நம்ம மேல என்ன தப்பு இருக்கு யோசிக்கணும். அதை யோசிச்சு முடிச்சுட்டு லெவல் 2 யோசிக்கணும், அவங்க நம்மளை இப்படி பேசுறாங்கன்னா அவங்களோட சைடுல அவங்களுக்கு என்ன ப்ரெஷரு, என்ன சுச்சுவேஷனு, ஒருவேளை நம்மளை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா, நம்மளை தனியா கூட கூப்பிட்டு சொல்லிக்கலாமே, ஏன் பப்ளிக் வச்சு விழுந்துட்டு திட்டாங்க, ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்தினாங்க, அவங்களுக்குள்ள இந்த வார்த்தை ஏன் வெளிப்பட்டுச்சு, ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருக்கோ, அதெல்லாம் யோசிக்கணும். ஏன்னா ஒருத்தர் திட்டுறது அவளை திட்டிட மாட்டாங்க, ஏற்கனவே நிறைய ப்ரெஷர் இருந்தா தான் அதை மொத்தமா நம்மகிட்ட காட்டுவாங்க. ஏற்கனவே நிறைய இருந்திருக்கும், அது என்னன்னு கூட யோசிக்கணும். ஏற்கனவே எதுவும் இருந்துச்சோ, எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு அவரோட ஆங்கிள் யோசிக்கணும்.
நம்ம மேல என்ன தப்புன்னு நம்ம ஆங்கிள் யோசிக்கும் போதே பாதிக்கவும் போயிடும். அவங்க ஆங்கிள் சரி அவர் ஏதோ சொல்லிட்டாரு, அவர் பேசுனது நியாயம் தான் போல இருக்கு. அவரோட பார்வையில நம்ம பார்த்தோம்னா அவர் இந்த நேரத்துல இப்படி பேசுனது நியாயமா தான் இருக்கு. இப்பதான் கோவம் வந்து அதை தனியாக கூப்பிட்டு கொண்டு இதுக்காக ரூம் போட்டா காட்டுவாரு கோவத்தை, ஏதோ வந்துச்சு வந்தவன வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னா அவரோட ஆங்கிள் நியாயங்கள் உங்களுக்கு புரியும். இந்த ரெண்டு ஆங்கிள் புரிஞ்சு முடிஞ்சுச்சா? அப்படியே தேர்ட் பார்ட்டியா நம்மளை மாறிக்கணும். நம்மளை தேர்ட் பார்ட்டியா மாத்தி ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்தா, இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இது மூணாவது நபர்கிட்ட பஞ்சாயத்துக்கு போவோம். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுட்டா உங்க மாஸ்டர் தானே பஞ்சாயத்துக்கு வருவாரு, பஞ்சாயத்து அவர் தானே பண்ணணும், பஞ்சாயத்து அவர் தானே பண்ணணும். இப்போ அப்ப என்ன யோசிக்கணும், இந்த பஞ்சாயத்து ரெண்டு பேர் சண்டை ஒரு மூணாவது மனிதரிடம் ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போனா, அந்த தேர்ட் பர்சன் தலையிட்டால் இந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுவாரு அப்படின்னு அவரோட ஆங்கிள் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த நேரம் உங்க கோபம் போயிடும். இது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் ஒன்னு சொல்லி தரேன் பாருங்க. அப்படியும் உங்களுக்கு கோபம் போகலன்னா நீங்க நாலாவது ஸ்டெப்புக்கு போகணும். நம்ம ரெண்டு பேர் பேசினா நம்ம ரெண்டு பேருக்கு முடிஞ்சிருக்கும் பேசிக்கிட்டோம்னா, மூணாம் மனுஷன் போறதே பெருசு. மூணாம் மனுஷன் போனா மூணாம் மனுஷன் தெரிஞ்சவரும் தேவையில்லாம கையை கட்டி மூணாம் மனுஷன் பதிச்சுட்டு இருக்கணும். இப்ப அவர்கிட்ட போனாலும் சரி அவரோட முடிச்சுக்கலாம், நீங்க அவரோட முடிக்காம பிரச்சனையை விட்டுட்டீங்கன்னா இது என்ன ஆகும் எல்லாருக்கும் தெரியும். நாலு பேருக்கு தெரியும், பத்து பேருக்கு தெரியும், நூறு பேருக்கு தெரியும். புருஷமராட்டி சண்டை ஊருக்கே தெரிஞ்சு ஊரே வந்து பஞ்சாயத்துக்கு வரும். தேவையாது உங்களுக்கு இது. ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா ஊர் உலகம் என்ன பேசும், மற்றவர்கள் என்ன பேசுவார்கள், மற்றவர்கள் இழுத்து பிழித்து என்ன பேசுவார்கள், அவர்கள் பஞ்சாயத்துக்கு வந்தாலும் என்ன வந்து பஞ்சாயத்து செய்வார்கள், அவர்கள் நமக்கு ஐடியா கொடுத்தா என்ன ஐடியா கொடுப்பாங்க. சிங்கம் செத்தா எறும்பு கூட ஏறி மிதிக்கும். எப்படி எப்படி? சிங்கம் செத்து போனா எறும்பு கூட ஏறி மிதிக்குமா? சிங்கம் செத்து போனா எறும்பு ஏறி மிதிக்குமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க அவங்க? மத்தவங்க வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கெங்கயோ போறவங்க சார் நீங்க எல்லாம் பண்ண கேட்டதா சார், அது மட்டும் தப்பு சார், உங்களை வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஃபோர்த் ஆங்கிள் ஊர் உலக மக்களுக்கு தெரிந்தால் என்ன ஆகுமோன்னு ஒரு தடவை யோசிச்சு பார்த்துட்டீங்கன்னா அத்தோட உங்க கோபம் முடிஞ்சு வரும். இப்பதான் நம்ம கோபப்பட நேரம் இல்லையே நமக்கு. அவர் ஏதோ ஒண்ணு பேசினாரு, நம்ம அதை கோபப்பட்டு பதில் பெயர் விட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம லெவல் ஒன்னு, லெவல் டூ, லெவல் த்ரீ, லெவல் போர்னு அதுக்குள்ளேயே கோபம் நமக்கு என்ன ஆயிடுவாங்க, ரெடியூஸ் ஆகி போயிடும். இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க. இது வரைக்கும் எவ்வளவுலாம் கோப சம்பவங்கள் நடந்திருக்கோ அதுக்கெல்லாம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க. ரொம்ப சூப்பராக உங்களுடைய கோபம் காணாமல் போகும். ரொம்ப சூப்பரா அருமையா பொறுமையா இருங்க. இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த ராக் டான்ஸ் அகாடமிக்கு நான் வந்து மிகச்சிறந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ராக் அகாடமியில, டான்ஸ் அகாடமியில நடனம் பயின்று கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். பெற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு பயிற்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த ராக் அகாடமியை சேர்ந்த அனைவருக்கும் 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 நன்றி தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா எதுவும் சொல்றீங்களா? சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் தண்டல் சார், ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ரொம்ப அழகா கொண்டு போனீங்க செஷனை. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் எவ்வளவு ரெலவெண்டா இருந்தது, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆல்சோ சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் செஷன். ஐ நவ் லைக் டு இன்வைட் ரமண பாலாஜி சார், த டைரக்டர் ஆஃப் ராக் அகாடமி ஆஃப் டான்ஸ், ஃபார் த வோட் ஆஃப் தேங்க்ஸ். மிகுந்த மிகுந்த நன்றி தெண்டல் சார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன பார்த்தேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப நான் வந்து ஒரு டான்சர், ஒரு கொரியோகிராஃபர், அப்படிதான் ஆரம்பிச்சேன். ஒரு நடனம் நம்ம பண்ணும்போது என்னன்னா உள்ள ஒரு அர்த்தம் இருக்கும் நமக்கு மனசுல. இந்த விஷயத்த கொண்டு போய் நான் சேரணும், உணர்வு பூர்வமாக கொண்டு போய் சேரணும்ன்ற போது அதை சேர்க்கணும்ன்றது மட்டும்தான் உறுதியா இருக்கும். ஒரு கொரியோகிராஃபர் அப்படிதான் இருக்கும். எப்படியாவது இப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் இருக்கணும். ஆடியன்ஸ் யாருன்னு பாப்பேன். ஓ, இங்கதான் இருக்காங்களா, இந்த இதுல பண்ண போறோமா? இப்ப பிரான்ஸ், யூஎஸ் எல்லாம் போய் பண்ணிருப்போம் ஷோ. இங்க இருந்து போகும்போது போய் சேரணும், என்ன சேரணும், இந்த கருத்து கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதும் ஒரு தெளிவா இருக்கும். அதை பிளான் பண்ணிருப்பேன். அது மட்டும்தான் எனக்கு உள்ள இருக்கும். மிச்சம் எல்லாம் வந்து இயற்கை கூட இணைஞ்சிருவோம். ஏன்னா இப்போ சேர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சு அப்படி கொண்டு போய் சேர்க்கும் போது அதோட கனெக்டிவிட்டி வந்து வேற லெவல்ல இருக்கும். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இந்த தருணத்துல வந்து நான் ஒரு கொரியோகிராஃபி பார்த்தேன். இங்க நீங்க பண்ணது உங்ககிட்ட இருக்க அந்த ஃபுளோ, உங்ககிட்ட இருக்க அந்த ஆர்வம் எப்படி வருதுன்னா, டைரக்டா வந்து நீங்க பைப்பை வந்து மேல கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்க. கனெக்ட் பண்ணிட்டு இதை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது வந்து மனசுல வந்து ரொம்ப ரொம்ப ஆழமா, ரொம்ப அன்போட அது எப்படியாவது நான் கொண்டு போய் கொடுத்துடணும். அது மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு. அதுக்கான வடிவம் இருக்கு பாத்தீங்களா, அது அதான் மூமெண்ட், மீனிங் பிஹைண்ட் த மூமெண்ட். அது வந்து எப்படின்னா, அதை பத்தி நீங்க ஒரே பண்ண மாட்டீங்க. நான் என்ன பார்த்தனா, ஒரு டான்ஸ் பார்த்தேன் உங்ககிட்ட தான். ஆக்சுவலா நீங்க முடிய இப்படி கொண்டு போகலாம். நான் என்ன பண்ணா வந்து ரொம்ப குவைட்டா நீங்க சொல்ற கருத்தை கேட்டு இருந்தேன். பட் அதை விட என்ன பாத்தினா உங்க பாடி லாங்குவேஜ் பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க சொல்லும் போது என்ன ஆறீங்கன்னா, ஒரு விஷயத்த பேசும்போது அந்த விஷயமா மாறுறீங்க.
இதை நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன், என்னோட ப்ரொஃபஷனல் டீம் மெம்பர்ஸ்க்கும் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஒன்னு ஒரு இலைய பத்தி சொல்றோம்னா, அது எந்த இலை எந்த பருவத்துல அந்த இலை இருக்கு, அந்த இலையா நீ எப்படி மாறுறது, மாறுறது இல்ல, நீ உன்னை மறந்துடணும், மறந்தாதான் இலைய இலைக்கும் உனக்கும் டிஃபரன்ஸ் ஏற்படாது. அப்படி நான் பண்ணும் போதுதான் நீங்க அதுவா மாறுவீங்க, அப்ப போய் அப்படி உணர்வுக்கும் சேரும் அப்படின்னு. சோ அத நான் எனக்கு வந்து கண் கூட நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து இந்த ராக் டாக்ஸ்ல பேசுனது. இதுக்கு மேல நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. அது பாத்தீங்கன்னா உங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, எங்ககிட்ட சொன்ன மாதிரி நடந்துச்சு. நான் சார் சொல்லுங்க சார், நான் அதை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆரம்பிச்சோம் ஆன்லைன்ல வந்து அக்ராஸ் த வேர்ல்டு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. மலேசியா, துபாய், யுஎஸ்ல வந்து படிக்கிறாங்க, ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலயும் படிக்கிறாங்க. ஸோ அதுவும் நீங்க டச் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் யுவர் டைம். எங்க ஃபேமிலி சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. பூர்ணைக்கு, மகேஷ்க்கு மிக்க நன்றி, உங்களை தொடர்பு கொண்டு இங்க அழைத்து வந்ததுக்காக. திவாகர், என்னோட நண்பர் திவாகர் இருக்கார், அவரும் சில வார்த்தைகள் சொல்லுவார். ராஜநாகம் எக்ஸாம்பிள் அதுவே வந்து அதுலயே நீங்க கவர் பண்ணிட்டீங்க. நம்ம மாணிக்கத்தை எடுக்கணும் அப்படின்னா வந்து அமைதியா இருந்தா மட்டும்தான் மாணிக்கத்தை எடுக்க முடியுங்கிற ஒரு நல்ல கான்செப்டோட இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. நிறைய பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருந்தேன், ஃபைட் ஆர் ஃபைட், அதே மாதிரி மூணு விதமான குணங்கள் ரொம்ப அழகா எடுத்து போயிருந்தீங்க. அன்கண்டிஷனல் லவ் இருந்ததுன்னா நமக்கு வந்து கோபமே வராது அப்படிங்கிற பாயிண்ட் வந்து சொன்னது வந்து சின்ன பிரில்லியன்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் வித் த ராக் டுடே அண்ட் ஷேரிங் இட் இன் வெரி வெரி சிம்பிள் வேர்ட்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லி எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Thank you so much. With that, we end today's session of Rock Talks. See you all next week, next Sunday at 4 p.m. Until then, stay home, stay safe.